நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். தேர்தல் வர இருக்க இந்த சமயத்தில் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்கப்பட வேண்டிய சில கேள்விகள் இருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மக்களவைத் தேர்தல் 2019 உலகளவிலேயே மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தேர்தல் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தல். தேர்தல் நெருங்கினாலே எப்போ எப்போ எதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அது சம்மந்தமான ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேர்தல் வந்துட்டாலே தேர்தல் ஃபீவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பல பேர் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழகத்தில் எல்லாருக்குமே தேர்தல் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாமே பேசக்கூடிய ஒரு டாபிக் வந்து எலெக்ஷன் மட்டும்தான். யார் எந்த கட்சி எங்கே நிற்க போகிறாங்க, எந்த வேட்பாளர் எங்கே அறிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான டாபிக் தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஏங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் கூட தேர்தல் சம்மந்தமான டாப்பிக்கில் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை அறிவிக்கிறது தேதிக்கும் நமது மோடிக்கும் ஒரு சில கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 157 நலத்திட்டங்களெல்லாம் லான்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பிறகு, அதை முடித்த பிறகு கரெக்டாக வந்து தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை அறிவிக்கிறாங்க. இங்கேயே மிகப்பெரிய டவுட் வந்து எல்லாருக்கும் வந்துடுது. இதனால் எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையாக சுதந்திரமாக நியாயமாக செயல்படுறாங்களா அப்படின்ற சந்தேகமும் எல்லாருக்கும் வந்துடுது. இதை தாண்டி அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளில் முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசில் ஓட்டர் டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு ரெண்டு கட்சிகளை சண்டை போடுறாங்க. அது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுடைய ரூலிங் பார்ட்டியான தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்களுடைய ஒரு அஃபிஷியல் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவமித்ரா. அந்த ஆப்பில் இவங்க வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த யாருக்கெல்லாம் ஓட்டு போடுற தகுதி இருக்கோ அவங்களோட டீட்டெயில், அவங்களோட கேஸ்ட் என்ன, அவங்க இது வரைக்கும் என்ன நலத்திட்ட உதவிகள்லாம் வாங்கியிருக்காங்க, எந்த கட்சிக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில், அவங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட. இந்த டேட்டா பேஸை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து தெலுங்கானா போலீஸை பயன்படுத்தி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அதாவது யார் இந்த சேவமித்ர ஆப்பை பில்டப் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ரைடு நடத்துகிற மாதிரி நடத்தி அங்கேருந்து திருடிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தெலுங்கு தேசம் கட்சி வச்சுருக்காங்க. இதே சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கேன், அந்த அட்டெம்ப்டில் அதிக அளவு எண்ணிக்கையிலான ஓட்டர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து டேட்டா பேஸ்லேருந்து டெலிட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு. இதில் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம வைக்கிற கேள்வி, கட்சிக்காரவங்க அவங்களுக்கான திமிர்த்தனமான இழுபறி சண்டையில் ஓட்டர்ஸோட டேட்டா பேஸ் வந்து பாதிக்கப்பட்டு இருக்குங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? ரெண்டாவது குவஸ்டின், தேர்தலில் ஒரு வேட்பாளர் நிற்க போகிறாரு அப்படின்னா அவருடைய டீட்டெயில்ஸ் மொத்தமும், அவருடைய சொத்து எவ்வளோ இருக்குன்றதையும், அவர் மேலே எதுவும் கேஸ் இருக்கான்ற டீட்டெயிலையும், அதை தாண்டி சோசியல் மீடியாவில் அவர் எவ்வளோ செலவு பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்க போகிறாரு, அந்த விளம்பரத்தை வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய மானிட்டரிங் கமிட்டி கிட்ட கொடுத்து முன்னாடியே சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரா, இது எல்லாமே ஒருத்தர் பண்ணணுங்க. ஆனால் ஒரு வேட்பாளர் வந்து இதெல்லாம் பண்ணிடுறாருனாலும் அந்த வேட்பாளருக்காக யாரோ ஒரு தனி மனிதர், ஒரு பப்ளிக் வந்து அவருக்காக வந்து நிறைய வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ சில விஷயங்களை வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம், அவருக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அதை வந்து எப்படி எலெக்ஷன் கமிஷன் மானிட்டரிங் பண்ண போகிறாங்க, அது சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எதுவும் அவங்க சொல்லலைங்க. இதை தாண்டி இன்றைக்கி வாட்ஸ்அப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்திங்க. அது மூலயமா ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டமே தமிழகத்தில் நடந்திருக்குதுன்றது யாருனாலையும் மறக்க முடியாது. ஆனால் அதை எப்படி இவங்க மானிட்டரிங் பண்ணுவாங்க? ஃபேஸ்புக்கில் ஒரே நபர் வந்து ஒரு 1000 ஐடியில் இருந்து கூட ஒரு போஸ்ட் போட முடியும் ஒரு சில கட்சிக்காக. ஆனால் அதை எப்படி இவங்க மானிட்டரிங் பண்ணுவாங்க அப்படின்ற சந்தேகங்கள் இங்கே வளர்ந்துருக்கு. வருஷம் வருஷம் ஒவ்வொரு தேர்தல் சமயத்துலையும் தண்ணி வாங்கி கொடுக்கறது, பிரியாணி வாங்கி கொடுக்கறது, கேஷ் கொடுக்கறது, ப்ரைஸ் கொடுக்கறதுன்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா அப்படின்றத இன்னொரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை எப்படி ஈசி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் மானிட்டரிங் பண்ண போகிறாங்கன்ற கேள்வி வந்திருக்கு. இதை தாண்டி கடந்த ஜனவரி 10ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, சைலன்ஸ் பீரியட், அதாவது என்னைக்கு நம்ம ஓட்டு போட போகிறோமோ அந்த தேதியிலிருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடிக்குள்ள எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணிடணும், எந்த வித பிரச்சாரமும் இருக்கக்கூடாது. இந்த சைலன்ஸ் பீரியடில் சோசியல் மீடியாவை கண்காணிக்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பப்ளிக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க. அது ஏன், சோசியல் மீடியாவில் டைமிங்கே நம்ம சொல்ல முடியாது, ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வந்து இந்த பிரச்சார டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த தேர்தல் சம்மந்தமான அந்த பிரச்சார வீடியோக்களை ஃபார்வர்ட் ஆகாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற கேள்வியும் இங்கே முன் வந்திருக்கு. 3வது கேள்வி, எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு தாரக மந்திரம் என்னென்னா 100% வாக்குப்பதிவு, யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லைனாலும் நோட்டாவில் நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்றத அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கடந்த 2018 ஒரு சாஃப்ட்வேர் ஒபேக் அப்படின்னு சொல்லப்படுற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி 27 லட்சம் ஓட்டர்ஸை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவில், 19 லட்சம் ஓட்டர்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேசில்.
ஆனால் இந்த சாஃப்ட்வேரை மேக் பண்ணது யார், அதோட சோர்ஸ் கோடு என்ன, அல்கோரிதம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வெளிவரல. இதே மாதிரி 2015 நேஷனல் எலக்ட்ரோ ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தின் கீழே ஓட்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் ஓட் ஐடியோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி லிங்க் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனால் ஒரு 32 கோடி ஆதார் கார்டு வந்து ஓட்டர்ஸ் ஐடியோவில் லிங்க் பண்ணப்பட்டிருந்தது. 2015 ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ண வேணாம்னு ஆர்டர் போட்ட சுப்ரீம் கோர்ட் 2018 ஒரு சலுகை கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு, நீங்கள் இது சம்மந்தமான பெட்டிஷனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தில் இந்த ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணுறதுல இவ்வளவு ஆர்வம் எலெக்ஷன் கமிஷன் காமிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம முன் வச்ச இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே எலெக்ஷன் கமிஷன் ஒரு சரியான தகவலை வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இது எல்லாத்தையும் தாண்டி வரப்போகிற மக்களவைத் தேர்தல் நியாயமான முறையில் எந்தவித முறைகேடும் இல்லாமல் ஒளிவு மறைவின்றி நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், நீங்கள் ஓட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து நிதானமாக யாருக்கு ஓட் போட போகிறீங்க, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஓட் போட போகிறீங்கன்றதை சிந்திச்சு ஓட் போடுங்கன்னு சொல்லிக்கிறோம். மேலும் காசுக்காக ஓட் போடாதீங்க. திரும்ப திரும்ப நம்ம காசு வாங்கிட்டோ ப்ரைஸ் வாங்கிட்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவரணும் நம்ம ஜாதிக்காரனோ ஓட்டு போட்டோம்னா நம்ம நாடு இன்னும் குப்பையாக தான் போகும், முன்னேறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.